வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலின் தேர்தல் பேரத்துடன் கட்சி தாவியோருக்கு அமைச்சு பொறுப்புகள். வடிவேல் சுரேஷ், அலிசாகிர் மௌலானா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பு. ஸ்ரீலங்கா தேர்தலின் பின்னணியில் கொழும்புக்கு அடிக்கடி செல்லும் அமெரிக்க போர்க்கலங்கள். இந்த வாரம் மட்டும் 2 போர்க்கப்பல்கள் அடுத்தடுத்து பயணம். டியாகோ காசியா ஈழத்தமிழ் எதிரிகளுக்கு சாதகமாக வெளிவந்த தீர்ப்பு. தடுத்து வைக்கப்பட்டவர்களின் நலன்களில் நீதிமன்றம் அக்கறை. தமிழகத்தை பரபரப்பாக்கி அரசியல் கொலையில் திரைப்பட இயக்குனர் மனைவியிடம் காவல்துறை விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடரும் பரபரப்புகள். பலஸ்தீன அரசு தலைவரின் ஃபத்தா அமைப்பிலும் கை வைத்த இஸ்ரேல். அல் அக்ஷா படைப்பிரிவு தலைவர் கமில் மத்தா தெற்கு லெபனானில் பலி. ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் டிரம்பை கடுமையாக சாடிய பராக் ஒபாமா. டிரம்பின் நடவடிக்கை அமெரிக்கர்களை காயப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. தொடர்பது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் அதற்குரிய விதிகளை பேண வேண்டிய நாட்டின் முதற்குடிமகனான அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவே அதனை மீறி வருவதான விமர்சனங்கள் மற்றும் அதற்குரிய ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டாலும் தொடர்ந்தும் அவ்வாறான நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி ரணில் விக்ரமசிங்கே தனக்கு 2 புதிய ஆலோசகர்களை நியமித்துள்ளபடியும் சர்ச்சைகளை உருவாக்கியுள்ள நிலையில் அண்மையில் சஜித் பிரேமதாஸ் அணியில் இருந்து ரணிலிடம் தாவிய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான மன்னிக்கவும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களான வடிவேல் சுரேஷ் மற்றும் அலிசாகிர் மௌலானா ஆகியோருக்கு இன்று அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கிய ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாகிர் மௌலானா ஆகியோருக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அமைச்சு பதவிகள் இன்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கமைய தொழில் ராஜாங்க அமைச்சராக வடிவேல் சுரேஷ் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அபிவிருத்தி திட்டங்கள் அமைச்சரவை அல்லாத அமைச்சராக அலி சாகிர் மௌலானா நியமிக்கப்பட்டுள்ளார். வடிவேல் சுரேஷ் 2020 ஆண்டு பொதுத் தேர்தலில் பதுளை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இவர் 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட 2 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போது அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் பசறை அமைப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 6 மலையக தமிழர்களை இலங்கை சமூகத்துடன் முழுமையாக ஒருங்கிணைப்பது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகராக வடிவேல் சுரேஷ் நியமிக்கப்பட்டிருந்தார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் நசீத் அகமது பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து வெற்றிடமான நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் அலி சாகிர் மௌலானா கடந்த அக்டோபர் மாதம் 17 நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டிருந்தார். மாகாணங்களுக்கு காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை ஒருபோதும் வழங்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அதேநேரம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை மீண்டும் இணைக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்கப் போவதில்லை எனவும் தேர்தல்களை மாத்திரம் இலக்காக கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றும் கலாச்சாரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு இல்லை என தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இன்று ஆரம்பமான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே நாமல் ராஜபக்சே இதனை கூறியுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களூடாக காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது. வடக்குபால் மக்களை தேர்தல் காலத்தில் ஏமாற்ற நாம் தயாரில்லை. ஏமாற்றுவதில் எந்த ஒரு பலனும் இல்லை. நாம் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் தரப்பினர். மொழியை எம்மால் பாதுகாக்க முடியும், எனினும் காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை வழங்க முடியாது. வடக்கு மற்றும் கிழக்கு இணைக்கும் நடவடிக்கையை நாம் செய்ய மாட்டோம். எம்மால் முடியுமானதை முடியும் என கூறுவோம், முடியாததை முடியாது என வெளிப்படையாக கூறுவோம். போலி வாக்குறுதிகளுடன் எமது கட்சி அரசியலில் ஈடுபடாது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தலைமையிலான அரசாங்கம் பொருளாதார ரீதியில் தோல்வியடைந்திருந்தாலும் மக்களை மையமாக கொண்டு செயல்படும் அரசாங்கமாக வெற்றியடைந்திருந்தது. எனினும் காலிமுகத்திடல் போராட்டம் காரணமாக பின்னர் அவர் பதவி விலகினார். கொள்கை ரீதியில் சில இணக்கப்பாடுகளை எட்ட முடியாவிட்டாலும் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவை நியமிக்க எமது கட்சி தீர்மானித்துள்ளது. இலங்கை மக்களின் நலன் மற்றும் அவர்களின் கோரிக்கைகளை கருத்திற்கொண்டு குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் தற்போது நாம் குறுகிய
எதிர்கால நோக்கங்களுக்காக இலங்கையை விட்டுக் கொடுக்க போகிறோமா, அல்லது அடுத்த தலைமுறையினர் குறித்து சிந்தித்து சிறந்த தீர்மானங்களை மேற்கொள்ள போகிறோமா? நாம் பக்கசார்பான அரசியலில் ஈடுபட போவதில்லை. குறுகிய கால நோக்கங்களும் பதவி ஆசைகளும் இல்லை. தேசிய சிந்தனையை அடிப்படையாக கொண்ட கொள்கை மற்றும் வேலை திட்டம் எம்மிடம் உள்ளது. இந்த வேலை திட்டத்தை அடிப்படையாக கொண்ட அரசாங்கத்தை அமைக்க நாம் திட்டமிட்டுள்ளோம். இலங்கையின் அடுத்த தலைமுறையினரை பாதுகாக்க வேண்டியது எமது கடமை. நாம் சவால்களைக் கண்டு அஞ்சும் கட்சி அல்ல. கொள்கைகளுடன் செயற்படும் போது யாருக்கும் எதற்கும் நாம் அஞ்ச தேவையில்லை. உள்நாட்டு உற்பத்திகளின் ஊடாக இலங்கையை அபிவிருத்தி செய்யும் யுகத்தை நாம் உருவாக்குவோம். தொழில்நுட்ப உதவியுடன் விவசாயம் செய்யும் திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவோம். இலங்கையில் 13வது திருத்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 37 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் அதனை நடைமுறைப்படுத்த முன்னாள் ஆட்சியாளர்கள் தவறியுள்ளதாக மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த முதலிகே சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல்கள் நெருங்கும் போது 13வது திருத்தத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தும் தரப்பினர் தேர்தலின் பின்னர் அதனை மறந்து செயற்படுவதாக வசந்த முதலிகே குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவன் போபகேயை ஆதரித்து இன்று யாழ்ப்பாணத்தில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்படி இன்று காலை 9:30 மணியளவில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமான குறித்த பிரச்சார நடவடிக்கை யாழ்ப்பாணம் நகர பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது நுவன் போபகேவுக்கு ஆதரவாக மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த முதலிகே போலி வாக்குறுதிகளை வழங்கும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறித்து மக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என கோரியிருக்கிறார். கடந்த காலங்களில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக 13வது திருத்தத்தை பயன்படுத்தியிருந்தன. இந்த திருத்தத்தை கொண்டு வந்து 37 ஆண்டுகள் ஆகியுள்ள போதிலும் அதனை நடைமுறைப்படுத்த இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தேர்தல்கள் நெருங்கும் போது மாத்திரம் அனைவரும் 13வது திருத்தம் தொடர்பில் பேசுகிறார்கள். தமிழ் மக்களின் தேசிய பிரச்சினைக்கான தீர்வாக அமைய வேண்டிய 13வது திருத்தம் தற்போது தோல்வியடைந்த ஒரு திருத்தமாக மாறியுள்ளது. வீணான ஒரு அரசியல் பொருத்தனையாக மாத்திரம் 13வது திருத்தம் மாறியுள்ளது. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்கும் தரப்பினர் தங்கள் போலி வாக்குறுதிகள் தொடர்பில் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். இந்த வாக்குறுதிகள் ஏற்கனவே இலங்கையில் இடம்பெற்ற தேர்தலின் போது வழங்கப்பட்டவை. புதிதாக யாரும் எந்த ஒரு வாக்குறுதியையும் வழங்கவில்லை. இலங்கை எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள முயற்சிப்பதாக கூறி தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடனுதவியை பெற்றுக் கொள்கிறது. இந்த கடனுதவியை பெற்றுக் கொள்வதற்கான நிதியத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் மக்களை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது. தாங்க முடியாத வரைச்சுமை, அதிகரித்துள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலை மற்றும் அரச சொத்துக்களை விற்பனை செய்வது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றது. இலங்கையின் வளங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்வது தொடர்பான கொள்கைகளையும் தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் பகுத்து வருகிறது. இந்தியாவுடன் அண்மையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்கள் இதற்கு சிறந்த உதாரணம். இலங்கையின் கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்கள் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்டு வருவதும் இதற்கான உதாரணம்தான். இந்த பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. இந்த பின்னணியில் தற்போது தேர்தல் நெருங்கும் நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு நாம் ஆதரவளிக்கின்றோம், நாம் தமிழ் மக்களுடனேயே இருக்கின்றோம் என பலரும் போலியான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். இலங்கையில் கடந்த 2005 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை வழங்கியிருந்தால் யுத்தம் நடைபெறாமல் தடுத்திருக்க முடியும் என ஸ்ரீலங்காவின் முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். எனவே இவ்வாறானதொரு யுத்தம் இனிமேல் இடம்பெறாமல் தடுக்க வேண்டுமானால் மூவின மக்களும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி முருகண்டி பிள்ளையார் ஆலயத்தில் விசேட வழிபாட்டை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு கோரி வர்த்தக நிலையங்கள் மற்றும் கிளிநொச்சி பொதுச்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் துண்டு பிரசுரங்களை வழங்கி தனது பிரச்சார நடவடிக்கைகளை இன்று ஆரம்பித்த நிலையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் 2005 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே வடக்கு கிழக்கு வாழங்களுடைய தமிழ் மக்கள் அன்றைய இருந்த ஆட்சி காலத்திலே எங்களுடைய வாக்குகளை இந்த ஜனாதிபதிக்கு போட முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது. அந்த காலத்தில் அவருக்கு அந்த வாக்குகளை அளித்திருந்தால் இன்று எங்களுடைய மக்கள் பல சேதங்களுக்கு, உயிர் சேதங்கள், சொத்து சேதங்கள், இப்படித்தனி உறவுகளை நாங்கள் பிரிந்து இருக்கின்றோம். அந்த நிலையை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அதில் விட்ட ஒரு பிள்ளையை நாங்கள் இந்த இடத்தில் விடாது. அனைத்து தமிழ் முஸ்லீம்களும், அதாவது சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள்
அனைவரும் மலையகம், வடக்கு, கிழக்கு, அதே போல சிங்கள பிரதேசங்களிலே உள்ள சிங்கள பெரும்பான்மை இனத்தவர்கள் அனைவரும் இந்த நாட்டு ஜனாதிபதியை எதிர்வரும் செப்டம்பர் 21 தேர்தலிலே போட்டியிடுகின்றார். அவருடைய வாக்கு அவர் கேஸ் சின்னத்திலே போட்டியிடுகின்றார். அவருக்கு வாக்கை அளித்து அவரை வெற்றி பெற செய்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த தலைவர் ஊடாக இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது. 1,71,00,000 வாக்களிக்க தகுதியுள்ள இந்த நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள். தங்களுடைய முழுமையான வாக்களின் மூலம் எங்களுடைய இந்த நாட்டை வீழ்ச்சி அடைந்து, அதாவது பாதாள குழியிலே தள்ளப்பட்ட நாட்டை கட்டியளிப்பிருக்கின்றனர். உதாரணமாக உங்களுக்கு பார்த்தால் தெரியும், அண்மையிலே பங்களாதேஷிலே நடைபெற்ற பொருளாதார வீழ்ச்சி காரணமாக அந்த பிரதமரை நாட்டை விட்டு வெளியேற்றி இருக்கின்றார்கள். அதே போல இந்த நாட்டிலே உள்ள இந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் இங்கு உள்ள கடந்த கால ஜனாதிபதியை விரட்டி அனுப்பி இந்த தலைவரை கொண்டு வந்து உங்களுடைய நாட்டை மீட்டெடுத்து தந்த ஒரு பெருமை எங்களுடைய கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களே சேரும். ஆகையால் அவருடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு உங்களை மூவின மக்களும் வாக்களிக்க வேண்டும். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களம் இடம்பெறவுள்ள நிலையில் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் அடிக்கடி கொழும்பு துறைமுகத்திற்கு செல்வது அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் மட்டும் 2 போர்க்கப்பல்கள் அடுத்தடுத்து கொழும்பு துறைமுகத்திற்கு சென்றுள்ளன. இந்து மாகாடலின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அமைவிடத்தில் உள்ள இலங்கை தீவு பூகோள அரசியல் களத்தில் தொடர்ந்தும் முக்கிய வகிப்பாகத்தை கொண்டுள்ள நிலையில் அதன் அரசு தலைவர் தேர்தல் களமும் அனைத்துலக உற்றுநோக்கலை கொண்டுள்ளது. இந்த பின்னணியில் ஒரு வாரத்தில் 2 அமெரிக்க போர்க்கப்பல்கள் இலங்கைக்கு சென்றுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை முதல் கொழும்பு துறைமுகத்தில் தரித்து நின்ற எரிபொருள் நிரப்பிய அமெரிக்க கடற்படையின் USS ஸ்ப்ரூன்ஸ் கப்பல் நேற்று இலங்கையிலிருந்து புறப்பட்ட கையுடன் இன்னொரு போர்க்கப்பலான USS ஒகேனே இன்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்தது. இந்த கப்பலும் எரிபொருள் நிரப்பு நோக்கத்துடன் சென்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய நாட்டு துறைமுகங்களில் எரிபொருள் நிரப்ப முடியும் என்றாலும் எரிபொருள் நிரப்பும் காரணத்துடன் அமெரிக்க கடற்படை இலங்கையில் தனது பிரசன்னத்தை அதிகரிப்பதாகவே கருதப்படுகின்றது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் கடல் பாதுகாப்பு தொடர்பான ராஜதந்திரி ஜெனிஃபர் லிட்டில் ஜான் இந்த வாரம் இலங்கையில் தங்கி நின்று பேச்சுக்களை நடத்திய பின்னர் இன்று இந்தியாவுக்கு சென்றுள்ள நிலையில் அமெரிக்க கடற்படை கப்பல்களின் பிரசன்னமும் இலங்கையில் அதிகரித்துள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரான மனோ கணேசனுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் கருத்து வெளியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அந்த கூட்டணியின் பிரதி தலைவர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். கொழும்பை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் தொலைக்காட்சி ஒன்றால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வொன்றில் பங்கேற்ற பழனி திகாம்பரம் மற்றும் வேலுக்குமார் ஆகியோருக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் மற்றும் ஒருவரை ஒருவர் தாக்க முற்பட்டமை தொடர்பில் ஐபிசி தமிழ் செய்தி பிரிவு எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தமிழ் முன்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் பழனி திகாம்பரம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் ஆகியோர் தனியார் தொலைக்காட்சியொன்றால் ஏற்பாடு செய்யப்பட்ட விவாத நிகழ்வொன்றில் நேற்றைய தினம் பங்கேற்றிருந்தனர். இந்த நிகழ்வின் இடைநடுவில் வேலுகுமார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்தமை தொடர்பில் கருத்துக்கள் வெளியிடப்பட்ட போது இருவரும் கைகலப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து குறித்த விவாதம் தொடர்பான காணொலிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருவதோடு அரசியல் வட்டாரங்களில் பொருளாகியுள்ளது. இந்த நிலையில் வேலுகுமார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்தும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனை அவமானப்படுத்தும் வகையிலும் பேசியதன் காரணமாகத்தான் கோபமடைந்ததாக அந்த கூட்டணியின் பிரதி தலைவர் பழனி திகாம்பரம் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் திகாம்பரம் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் போலியானவை என
அந்த கட்சியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இதனாலேயே திகாம்பரம் கோபமடைந்து தாக்குதல் மேற்கொண்டதாக கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறினார். ஒரு வார்த்தையை சொல்லி பழிச்சொல் கட்சியில் தாவி சென்ற அந்த நபரால் சொல்லப்பட்ட போதுதான் தன்னை மறந்து திகாம்பரம் அவர்கள் ஆத்திரமடைந்தார். அதுபோல கைகலப்பு நிகழ்ந்தது. ஆகவே திகாம்பரம் அவரை தூண்டிவிட்டது அந்த அபாட்டமான பழிச்சொல் தான். அதுக்கு முன்னால் திகாம்பரம் அவர்கள் அந்த நபரை பற்றி சொல்லிய சொற்கள் எல்லாம் அடிமொழிகள் எல்லாம் இதுக்கு முன்னாலே ஊழல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, பலர்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்படியான குற்றச்சாட்டுகள் சொல்லும் பொழுதுதான் அவர் தன்னை மறந்து கோபப்பட்டார். அந்த நபர் கோபப்படுத்தினார், வேண்டும் கோபப்படுத்தினார், கோபப்படுத்தி கைகலப்பில் முடிந்தது. அந்த நபர் அவருக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? நாடு உயிர்ப்பிடம் இருக்கிறது, அரசாங்கம் இருக்கிறது. அந்த படத்தில் தான் அவர்கள் அதை செய்திருக்கிறார், தூண்டிவிட்டிருக்கிறார். காரணம் ஆகவே திகாம்பரத்தின் கோபம், மக்களின் கோபம், அப்பாய் மக்களின் கோபம், தோடு தொழிலாளர்களின் கோபம், தோடு பெண்களின் கோபம், ஆண்களின் கோபம், இளைஞர்களின் கோபம், அது மறந்துவிட வேண்டாம். இந்தியாவின் கைக்கூலிகளாக தமிழ் மக்களை கொண்டு செல்லும் நோக்கில் செயற்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இனப்படுகொலையாளிகளை பாதுகாக்கும் செயற்பாட்டை இன்று வரை கைவிடவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது. ராஜபக்சக்களின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தமிழ் மக்களுக்கான உரிமைகளை கொடுக்க மாட்டேன் என இன்று துணிவுடன் கூறிக்கொள்கின்றார் என்றால் கூட்டமைப்பின் செயற்பாடுகளே இதற்கான காரணம் என முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரத்தில் செல்வராசா கஜேந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 2019 ஆண்டில் கோட்டாவை ராஜபக்ச போட்டியிட்ட பொழுது அவர் அறுதி பெரும்பான்மையால் வெற்றி பெறுவார் என்பது நன்றாக தெரிந்திருந்த நிலைமையிலும் கூட அன்றும் நாங்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க சொல்லி சொன்ன பொழுது இல்லை, கோட்டாவை தோற்கடிப்பதற்கு சஜித்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். அவர்களுக்கு தெரியும் சஜித் பிரேமதாசா ஒருபொழுதும் வெல்ல மாட்டார் என்பதும், கோட்டாவை ராஜபக்ச அறுதி பெரும்பான்மையால் வெல்லுவார் என்பதும் தெரிந்திருந்த போதும் கூட அவர்கள் வாக்களிக்க சொல்லி சொன்னது கோட்டாவை தோற்கடிப்பதற்காக அல்ல, மாறாக தமிழர்கள் பகிஷ்கரிப்பு என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து ஒரு பேரம்பேசின் சக்தியாக உருவெடுத்து விடக் கூடாது, தமிழர்களை தோற்கடிக்க வேண்டும், இந்தியாவினுடைய நெடுபிடிகளாக தமிழர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய காலிலே கிடக்க வேண்டும் என்பதற்காக இந்திய கூலிகளான தமிழரசு கட்சி சார்ந்த இந்த தேச துரோகிகள் அதை பகிஷ்கரிக்குமாறு அன்று சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்குமாறு அன்று கேட்டிருந்தார்கள். நான் கேட்கிறேன் இவர்களிடம், உண்மையிலே இவர்கள் கோட்டாபய ராஜபக்ச வெல்வதை விரும்பவில்லை என்று சொன்னால் கோட்டாபய ராஜபக்ச உண்மையிலே ஒரு போர்க்குற்றவாளி, இனப்படுகொலையாளி என்று இவர்கள் அவரை அவர் வெல்லுவதை விரும்ப என்பது உண்மை என்று சொல்லி சொன்னால் அவர் வெற்றி பெற்ற பிற்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே உள்ளக விசாரணை தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு ஆதரவாக எந்த அடிப்படையிலே இந்த நாடுகளை வலியுறுத்தி இருந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இந்த அன்றைய காலகட்டத்தில் 19 பாராளுமன்றம் கலைக்கப்படும், 20 பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்னதாக இவர்கள் பாராளுமன்றத்திலே 16 இருந்தார்கள். இந்த 16 கோட்டாபய ராஜபக்ச பதவிக்கு வந்த பிற்பாடும் ஜெனிவாவை நோக்கி உள்ளக விசாரணைக்கு காலம் வழங்கும் என்று வழங்குமாறு கேட்டிருந்தார்கள். நாங்கள் மட்டும்தான், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம், உள்ளக விசாரணையை நிராகரிக்கிறோம். இந்த அரியணேந்திரன் உட்பட இந்த சுமந்திரன், ஸ்ரீதரன், செல்லவடக்கில்நாதன், சித்தார்த்தன், விக்னேஸ்வரன் சகலருமே உள்ளக விசாரணையை வலியுறுத்தியவர்கள். கோட்டாபய ராஜபக்சவை பாதுகாத்தவர்கள் இவர்கள் தான். இன்று நாமல் ராஜபக்ச தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டேன், அதிகாரங்களை கொடுக்க மாட்டேன், வடகிழக்கை இணைக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிற துணிச்சலவருக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த இந்த நயவஞ்சகர்கள், இந்த விக்னேஸ்வரனும் சேர்ந்து கடந்த காலத்தில் இந்த இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்து விட்டதனுடைய விளைவாகத்தான் அவர்கள் துணிச்சலாக எழுந்து நின்று இன்று நாமல் ராஜபக்சவை ஒரு வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சிறந்த நண்பராக நாமல் ராஜபக்ச காணப்படுகின்ற போதிலும் நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடியை தீர்க்கக்கூடிய தலைவராக ரணில் விக்ரமசிங்கவே உள்ளதால் அவரை ஆதரிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாதன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பதவிகளுக்காக அரசியல் செய்கின்ற கட்சி அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழில்நோக்க விடுதலை புலிகட்சியினை பொறுத்தவரை நாமல் ராஜபக்சே அவர்கள் சிறந்த நண்பர் தான், இன்று மட்டுமல்ல தொடர்ந்து நண்பராக இருப்பார். ஆனால் இன்று நாடு எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனை, நாடு எதிர்நோக்கி இருக்கின்ற பொருளாதார நெருக்கடி, நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற ஏனைய உட்கட்டமைப்பு உள்ளிட்ட பல மக்களின் தேவைகளான நெருக்கடியினை தீர்ப்பதற்கான தலைவராக காலத்தின் தேவை ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரித்தே ஆக வேண்டும்.
இந்த நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு IMF உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் உதவிகள் தேவையாகிறது. அதனை தொடர்ந்து கொண்டு செல்லக்கூடிய நம்பிக்கையை கட்டியெழுப்பக்கூடிய தலைவராக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருக்கின்றார், அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் சர்வதேச சிறந்த கொள்கைகளுடன், சர்வதேச தொடர்பாளருடன் நாட்டில் குறிப்பாக தமிழர்களின் புறையோடி போயிருக்கின்ற பிரச்சனைக்கு 13வது திருத்தத்தின் ஊடாக தமிழர்களுக்கு கூடுதலான அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கொத்தவர் சுயநிதி சந்திரகாந்தனுடைய முன்னிலை வாக்குறுதி செய்திருந்தார். உண்மையில் தமிழக விடுதலை புலிகாட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், வெறும் அரியாசனத்திற்காக அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல. நாங்கள் இந்த கட்சி தொடர்ந்தும் அரசியல் பரம்பரையினாகவோ அல்லது அரசியல் இருப்புக்காகவோ தொடர்ந்து போலி வார்த்தைகளை கூறி மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல் கட்சி அல்ல. அதன் அடிப்படையில் தான் இம்முறை கூட மிக தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கிறோம், ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிப்பதில்லை. வவுனியா வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவரின் அலட்சியத்தால் தனது குழந்தை இறந்துள்ளதாக குழந்தையின் தந்தையால் வவுனியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் வைத்தியர்களின் அசம்பந்த போக்கினால் நிகழ்ந்துள்ளது எனவும், நடந்த கொடுமைக்கு வைத்தியசாலை சமூகம் பதில் கூற வேண்டும் எனவும் குழந்தையின் தந்தை தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த 27ஆம் தேதி குழந்தை பிரசவிக்க சென்ற 27 வயதுடைய மரியராஜ் சிந்துயா எனும் இளம் குடும்ப பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது வவுனியா வைத்தியசாலையிலும் குழந்தை ஒன்று பிறந்து இறந்த சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது. வவுனியா வைத்தியசாலையின் 7ஆம் விடுதியில் பெண்ணொருவர் பிரசவத்திற்காக கடந்த 17ஆம் தேதி அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு பன்னீர் குடம் உடைந்த நிலையில் அதனை தாதியொருவருக்கு தெரிவித்திருந்தார். இதன்போது கடமையில் வைத்தியர் அலட்சியமாக தொலைபேசியினை பயன்படுத்திக் கொண்டிருந்ததுடன் வலிக்குரிய மருந்தினை கொடுத்துவிட்டு உறங்குமாறு தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மறுநாள் வைத்தியசாலைக்கு வந்த வைத்திய அதிகாரி ஒருவர் ஏன் சத்திர சிகிச்சை செய்து குழந்தையை பிரசவிக்கவில்லை என வைத்தியருடன் முரண்பட்டுள்ளார். இதனையடுத்து குறித்த பெண்ணை சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்திய நிலையில் குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். தனது குழந்தை வைத்தியர்களின் அசம்பந்த போக்கினாலேயே உயிரிழந்துள்ளது என குழந்தையின் தந்தை தெரிவித்துள்ளார். குகவாணியர கணவர் அணிய ஓண்டவும் நீங்களும் அந்த குகவாணியர அம்மாவும் இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கலாம் சரின்ட்டு நானும் போக இடையிலே இந்த பிள்ளை எனக்கு போல எடுத்து அழுதாள். என்ன மாதிரி பிரச்சனையானவும் எங்க நிக்கிறீங்க வாங்க போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக புள்ளை எங்கன்னு கேட்டா புள்ளையே காணமே என்று அந்த பிள்ளையும் அழுது. ஆனா பிள்ளைய எடுக்கும் போது முதுகுல போட்டு அடி தட்டுனாங்கன்னு சொன்ன கதை நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. அடுத்த நாள் அதே நேரத்துல டாக்டர் என்னை கூட்டிட்டு அங்க வர சொன்னா அதிவிசய தீவிர சிகிச்சை குழந்தை தீவிர சிகிச்சையில அந்த டாக்டர் அந்த பிள்ளைய வச்சிருக்கான். அந்த டாக்டரை கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்னு கேட்கும். அவர் சொன்னாரு அந்த 5ஆம் வார்டுல இருந்து புள்ளை எங்களுக்கு தரும்போது குழந்தை உயிரில்லாத நிலையில தான் எங்களுக்கு தந்தாங்க. ஆனா அது நாங்க ஊசியோ எங்களை அது இந்த வேலையெல்லாம் செய்து இப்ப ஹார்ட் மட்டும் வேலை செய்யற மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இவங்க அது நேரம் போனதால தலைக்கு நரம்பால போக வேண்டிய ரத்தம் எல்லாம் பாதிக்கப்பட்டு கோமா ஸ்டேஜ் ஆகி அடுத்து நுரையீரல் சுடு ரத்தம் எல்லாம் நுரையீரலுக்கு போவாங்க. நுரையீரல் சுருங்கி நுரையீரல் டேமேஜ் ஆகி கிட்னி டேமேஜ் ஆகி அடுத்து கையில காலில் உள்ள ரத்தம் எல்லாம் ஏதோ உறைஞ்சி போய் அதெல்லாம் கிளியர் பண்ணி இப்ப ரத்தம் ஏத்துறோம். என்ன கூட்டிட்டு போய் காட்டினாங்க பிள்ளை இந்த நெஞ்சு பகுதி கீழே வயிற்று பகுதி மட்டும் லைட்டா மேல எலும்பி எலும்பி உட்காரு வேற கண்மொழியில் துறக்கல கயிற்று ஒன்றுமே துறக்கல. எனக்கு இந்த மனைவிக்கு இப்படி ஒரு கொடுமை இந்த வவுனியா ஹாஸ்பிட்டல்ல நடந்ததுக்கு கட்டாயமா அந்த முஸ்லீம் டாக்டர் அவ்வளவு பேரும் ஒரு பதிவு சொல்லி ஆகும். 19ஆம் தேதி ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு அட்மிட் ஆக சொன்னாங்க. 17ஆம் தேதி வந்துச்சு. 17ஆம் தேதி தான் பிள்ளையும் எழுதிட்டு அட்மிட்டாக சொல்லிட்டோம். அந்த நேரத்துக்கே வந்துட்டோம். அந்த பிறகு நார்மலான செக்அப் எல்லாம் நடந்தது. அப்பையும் நல்லா தான் இருந்தேன். அப்போ 18ஆம் தேதி என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே 3 மணிக்கு டேப்லெட் 9 மணிக்கு டேப்லெட் வச்சிடும். வச்ச பிறகு 10 hours சாப்பாடு தண்ணி குடிக்கக்கூடாது ஃபாஸ்டிங் இருக்க விட்டது. பிறகு 11 மணிக்கு அந்த முடிய பெல்ட் போட்டது. பெல்ட் போட்டு அதுக்கு பிறகுதான் சாப்பாடு தண்ணியெல்லாம் சாப்பிட விட்டுவேல். பிறகு கொஞ்சம் லைட்டாக நரி குத்த வலிக்கிட்டு 8:30 நரி கடுமையாக குத்த வலிக்கிட்டது. அப்போ நான் கூப்பிட்டதில் மிஸ் எனக்கு நரி குத்துன்னு சொல்ல அதுலேருந்து நேசரால் ஓடி போய் இந்த வலிக்கு டேப்லெட் தந்தவா அதை போட ஓகேவாக இருந்தது. அதை போட உடனே வலி குறைஞ்சிது.
இதேவேளை குறித்த விடயம் தொடர்பில் குழந்தையின் தந்தையால் வவுனியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக வவுனியா வைத்தியசாலையின் அதிகாரிகளிடம் வினவிய போது உள்ளக விசாரணை இடம்பெற்று வருவதாக தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் உயிரிழந்த குழந்தையின் பெற்றோருக்கு நீதி கிடைக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டமானது வவுனியா வைத்தியசாலையின் பிரதான வாயிலின் முன்பாக இன்று மாலை முன்னெடுக்கப்பட்டது. இன்று மாலை சிசுவின் சடலத்தை வவுனியா வைத்தியசாலை பிரேத அறையில் நீதிபதி பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் முறைப்பாடுகளுக்கான தொடர் விளக்கங்கள் அடங்கிய அறிவிப்பு பதாதை காட்சிப்படுத்த வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் பணிப்புரை விடுத்துள்ளார். நோயாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதோடு அவர்களுக்கான சேவையை உறுதிப்படுத்த சுகாதாரத்துறையினர் அர்ப்பணிப்போடு செயற்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடமாகாண வைத்தியசாலைகளில் நோயாளர்கள் சேவையை பெற்றுக்கொள்ளும் போது நெருக்கடிகளை எதிர்நோக்குவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான சூழலில் வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகள், அரச மருந்தகங்கள் ஆகியவற்றில் முன்னெடுக்கப்படும் சேவைகள் தொடர்பான தகவல் அடங்கிய பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் மாகாண சுகாதார அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நோயாளர்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் நோயாளர்களும் வைத்தியர்களும் பின்பற்ற வேண்டும் நடைமுறைகள், சேவையை பெற்றுக் கொள்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டால் தொடர்பு கொள்ள வேண்டிய உயர் அதிகாரிகளின் தொடர்பு இலக்கங்கள் ஆகியன குறித்து பதாகையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோரின் தொலைபேசி இலக்கங்கள் அறிவித்தல் பதாகையில் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் அபயம் பிரிவின் தொலைபேசி இலக்கம் அறிவித்தல் பதாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழர் தாயகத்தில் காணாமல் போன உறவுகளின் சங்கத்தினர் பல வருடங்களை தாண்டி போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் ஸ்ரீலங்கா அரசு நிதியை வழங்கி நீதியை கொடுக்க மறுக்கும் செயற்பாட்டை நிறுத்த வேண்டும் என டிலோவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் கோரியுள்ளார். காணாமல் போன உறவுகளின் சங்கத்தின் வேதனையை ஸ்ரீலங்கா அரசு புரிந்து கொண்டு உடன் தீர்வு வழங்க முன்வர வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் செல்வம் அடைக்கலநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேற்றைய தினம் தொக்கத்தொடுவாயிலே அந்த மனித எச்சங்கள் புதைக்கப்பட்டிருக்கிற இடங்கள் தோண்டப்படுகிறது. அதற்கு முன்னாலே கண்ணீர் மல்க அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டார். இது மனதை உருக்குகின்ற ஒரு செயல். கண்முன்னாலே ஒப்படைக்கப்பட்டவர்கள் இந்த புதைகளுக்குள் இருக்கிறார்களா என்ற அந்த ஏக்கத்தோடு அந்த தாய்மார்கள் அங்கே சென்று அந்த அவர்களை தேடுகின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்ற போது உங்களுடைய மனங்களிலும் ஈரம் கசிய வேண்டும், உங்களுடைய கண்களிலும் கண்ணீர் வர வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தின் தன்மையாக இருக்கிறது. ஆகவே அந்த நிலையிலே இந்த காணாமல் போனவர்களுடைய விடயத்திலே இந்த காணாமல் போனவர்களுடைய காரியாலயம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அதே புலனாய்வுத்துறையினர்கள் அந்த நம்பிக்கையோடு தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பதிவுகளை செய்ய சென்ற அந்த தாய்மார்கள் விசாரிக்கப்படுகின்ற அச்சுறுத்துகின்ற தொடர்ச்சியான நிலை காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, அண்மையிலே அரசாங்கம் ஒரு முடிவெடுத்தது 1,00,000 ரூபாய் பணமும் உறப்பு சான்றிதழும் கொடுப்பதாக சொல்லியிருந்தார். உண்மையிலே அவர்கள் அதை கேட்கவில்லை. குழுக்களின் தலைவர் அவர்கள் அவர்கள் கேட்பதெல்லாம் நியாயம். இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி வேட்பாளர் ரொசான் ரணோஸ் சிங்க தெரிவித்துள்ளார். சிறிய நாடாக உள்ள இலங்கைக்கு 4 தேர்தல்கள் அவசியம் அற்றவை எனவும் நாடாளுமன்றில் இன்று விசேட உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் நாடு கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை நோக்கிச் சென்றதாக ஜனாதிபதி வேட்பாளர் ரொசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் வரி ஏய்ப்பின் மூலம் ஈட்டிய பணம் மற்றும் பாதாள உலக குழுக்களின் பணம் என்பன ஜனாதிபதி தேர்தலில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது எனவும் இவ்வாறான நிலை தொடருமானால் இந்த நாடு மேலும் அதல பாதாளத்துக்குள் செல்லும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிறைவேற்று அதிகாரத்தால் எடுக்கப்படும் தீர்மானங்களில் எந்தவிதமான ஆலோசனைகளும்
பெறப்படுவதில்லை எனவும் இதற்கு கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகிச் சென்றமை சிறந்த உதாரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உயர்நீதிமன்றத்தால் அறிவிக்கப்படும் தீர்மானங்களை கூட நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி நிராகரிப்பதாகவும் இந்த முறையை முற்றாக ஒழிக்க வேண்டும் எனவும் ரொசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். சிறிய நாடாக உள்ள இலங்கைக்கு 4 தேர்தல்கள் அவசியம் அற்றது எனவும் தேர்தல்களுக்காக செலவிடப்படும் பல பில்லியன் ரூபாய் பணத்தை கல்விக்காகவும் பல்கலைக்கழகங்களை உருவாக்கவும் பயன்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரே தடவையில் நடத்துவதற்கான முன்மொழிவுகளை தாம் வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொகுதிகளுக்கு பொறுப்பு கூறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் மாகாண சபை முறைமை அவசியம் அற்றது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக அவற்றை கண்காணிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் தமிழர் தாயகம் உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழையுடனான காலநிலை நிலவி வருகிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் மழையுடனான காலநிலையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை சூழவுள்ள பிரதேசங்களில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் காற்று வேக மாறுபாடு காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளில் மழையுடனான காலநிலை நிலவி வருகின்றது. மழையுடனான காலநிலை எதிர்வரும் 24 வரை தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியத்துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் குளிரான வானிலை நிலவும் அதேவேளை மிதமான வேகத்துடன் கூடிய காற்றும் வீசுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று காலை முதல் அசாதாரண காலநிலை நிலவி வருகின்றது. குறிப்பாக சில இடங்களில் காற்றும் பலத்த மழையும் பெய்து வருவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் பலத்த காற்று காரணமாக யாழ்ப்பாணத்தின் குறுநகர் பகுதியில் 5 மாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள கட்டிடத்தின் கூரை பகுதி பறந்து சேதமடைந்துள்ளது. குறித்த அனர்த்தம் காரணமாக 3 குடும்பங்கள் பகுதியளவில் சேதமடைந்ததுடன் 11 பேர் பாதிப்படைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவால் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதேவேளை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட புலோலி மேற்கு கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட நாகதம்பிரான் கோவில் மீது பனைமரம் முறிந்து விழுந்ததில் கோவில் முற்றாக சேதமடைந்தது. இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 1417 பேர் வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி வருடாந்தம் பல விபத்துகள் பதிவானாலும் 1000க்கும் மேற்பட்டோர் உந்துருளி விபத்துகளால் மாத்திரம் உயிரிழந்ததாக போக்குவரத்து பிரிவிற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் இந்திகா கப்புக்கொடு தெரிவித்துள்ளார். இலங்கையில் வருடாந்தம் 3000க்கும் அதிகமான வீதி விபத்துகள் இடம்பெறுவதாக போக்குவரத்து பிரிவிற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் இந்திக் ஹப் கூட சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் 1 முதல் ஆகஸ்ட் மாதம் 10 வரையான காலப்பகுதிக்குள் சுமார் 1352 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்துகள் காரணமாக 1417 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு 328 பாடசாலை மாணவர்கள் வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாகவும் இந்திக ஹப்புகுளம் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள பிரித்தானியாவின் ஆளுகைக்கு உட்பட்ட டியாகோ கார்சியா தீவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈழத்தமிழ் எதிரிகளுக்கு சாதகமாக பிரித்தானிய இந்திய பெருங்கடல் பிரதேசத்தின் உச்சநீதிமன்றம் கருத்து சொல்லியுள்ளது. பாதுகாப்பு காரணங்களை காட்டி அமெரிக்க அதிகாரிகள் இந்த விசாரணையை தடை செய்ய தலைப்பட்டாலும் டியாகோ கார்சியா தீவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈழத்தமிழ் ஏதிலிகளின் நலன் குறித்து தீவிர அக்கறையை நீதிமன்றம் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த விடயம் குறித்து இந்த வழக்குடன் தொடர்புடைய முக்கிய சட்டப்பாளரான கணநாதன் எமது செய்தி பிரிவிற்கு வழங்கிய கருத்து அடுத்து வருகிறது. இன்று வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ஓவர்சீஸ் டெரிட்டரியினுடைய கோர்ட் ஆஃப் அப்பீல் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. டியோகோ கார்சியா என்ற தீவில் தமிழ் அகதிகள் தற்காலிகமாக தஞ்சம் கேட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. சில பேருடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த நிலையில் வந்து அவர்கள் ஒரு குறுகிய நிலப்பகுதியில் ஒரு டென்ட்டில் அடைக்கப்பட்டு எதுவித சுதந்திரமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அக்டோபர் 2021 அங்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டவர்களுக்கு இந்த நாட்டுக்கு கொண்டு போவதென்ற முடிவை இன்னும் பிரிட்டிஷ் இந்தியன் ஓவர்சீஸ் டெரிட்டரி அதை ஆளுவது ஆட்சி செய்வது பிரித்தானிய அரசாங்கம் இவர்கள் இன்னும் சரியாக முடிவெடுக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில்
அவர்களுடைய ஹைகோர்ட்டுக்கு இணையான நீதிமன்றம் வந்து அவர்களை ஒரு குறிய பகுதியில் அடைத்து வைத்திருப்பது, அவர்கள் சுதந்திரம் மறக்கப்படுவது வந்து சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளித்திருந்தது. அதற்கு எதிராக பிரிட்டிஷ் இந்தியன் ஓவர்சீஸ் டெரிட்டரியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டரும் பிரித்தானியாவினுடைய ஃபாரின் ஆஃபீஸும் வந்து மேன்முறையீடு செய்திருந்தார்கள் கோர்ட்டு அப்பீலில். அந்த மேன்முறையீட்டை இன்று நேற்று வந்து நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அவர்கள் தமிழ் அகதிகள் வந்து மிகவும் மோசமான சூழ்நிலையில் மனோவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு, உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மிகவும் துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். ஆகவே அவர்களை தொடர்ந்தும் ஒரு குறுகிய பகுதியில் அடைத்து வைத்திருப்பது தவறானது என்று சொல்லி மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அத்துடன் அவர்களுடைய நிலைமை தொடர்பாக தாங்கள் மிகவும் கரிசனை கொண்டுள்ளோம் என்று சொல்லியும் தங்களுடைய ஆதங்கத்தை நீதிமன்றம் வெளியிட்டிருக்கின்றது. இதில் அவர்கள் பிரித்தானியாவுக்கு கொண்டு வரப்படுவதில் இங்கு இருக்கின்ற இமிக்ரேஷன் குடியேறியலுக்கு எதிரான போராட்டங்கள் வந்து ஒரு காரணமாக இருக்கின்றன. அதே நேரத்தில் வந்து அவர்கள் இன்னொரு நாட்டுக்கு, பாதுகாப்பான நாட்டுக்கு அனுப்பப்படுவதென்றால் அந்த நாடு அவர்களை பொறுப்பேற்க வேண்டும், சம்மதிக்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இவர்கள் தொடர்ந்து இந்த டியோகோ காஷியா என்ற தீர்வில் பிரிட்டிஷ் இந்தியன் ஓவர்சீஸ் டெரிட்டரியில் வைத்திருப்பது வந்து மிகவும் சங்கடமான விடயமாக அந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அத்துடன் இதை அவர்களுக்கு இந்த சுதந்திரம் வழங்கப்படுவதை அங்கு இராணுவ முகாமிட்டிருக்கும், மிலிட்ரி பேஸை கொண்டிருக்கும் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. இப்படியான ஒரு அரசியல் சர்ச்சையில் இந்த தமிழ் அகதிகளினுடைய சுதந்திரமும் அவர்களுடைய அகதி கிடைப்பதற்கான போராட்டமும் சிக்கியிருக்கின்றது. இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு இந்த அரசியல் பின்னணியில் வந்து ஒரு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கின்றது. பிரித்தானிய அரசாங்கமும் பிரிட்டிஷ் இந்தியன் ஓவர்சீஸ் டெரிட்டரியும் இவர்கள் விடயத்தில் என்ன முடிவை இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் எட்டுவார்கள் என்று நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் ஒன்று இன்று பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. பிரதேச செயலாளர் திருமதி ஜே ஸ்ரீபதியின் வழிகாட்டுதலுக்கு இணங்க இடம்பெற்ற குறித்த மருத்துவ முகாமானது தம்பலகாமம் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் ஊடாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வவுனியா பிரதேச செயலகம் மற்றும் மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களமும் இணைந்து நடத்தும் மாபெரும் தொழிற்சந்தை என்ற வவுனியா பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தது. வவுனியா பிரதேச செயலாளர் ந கமலதாசன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வின் ஒரு பகுதியாக இலங்கை குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு வேலை திட்டத்திற்காக தற்காலிக உத்தியோகத்தர்களை இணைப்பதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்றிருந்தது. திருகோணமலை கிண்ணியா காவல் பிரிவுக்குட்பட்டு ஆலங்கனி பிரதேசத்தையும் பைசல் நகர் பிரதேசத்தையும் இணைக்கின்ற பாலத்தடியில் ஆணோர்களின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. கிண்ணியா மஹரூப் நகர் மூன்றாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இவர் நேற்று மாலை 5 மணியளவில் கடைக்கு செல்வதாக மனைவியிடம் கூறிவிட்டு வந்த நிலையிலேயே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சடலம் கிண்ணியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. பொத்தலம் ஆனமடுவு பிரதேசத்திலும் 30 வயதுடைய ஜானி ஒன்று துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்துள்ளது. இதேவேளை புத்தளம் பன்னாத்தவிழு பிரதேசத்தில் வீடொன்றுக்கு பின்புறத்தில் உள்ள காணியூற்றில் மின்சாரம் தாக்கி 30 வயதுடைய ஜானி ஒன்றும் உயிரிழந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் ஆனமடுவு காவல்துறையினர் மற்றும் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலின் தேர்தல் பேரத்துடன் கட்சி தாவியோருக்கு அமைச்சு பொறுப்புகள். வடிவேல் சுரேஷ், அலிசாகிர் மௌலானா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பு. ஸ்ரீலங்கா தேர்தலின் பின்னணியில் கொழும்புக்கு அடிக்கடி செல்லும் அமெரிக்க போர்க்கலங்கள். இந்த வாரம் மட்டும் 2 போர்க்கப்பல்கள் அடுத்தடுத்து பயணம். டியாகோ காசியா ஈழத்தமிழ் எதிரிகளுக்கு சாதகமாக வெளிவந்த தீர்ப்பு. தடுத்து வைக்கப்பட்டவர்களின் நலன்களில் நீதிமன்றம் அக்கறை.
தமிழகத்தை பரபரப்பாக்கி அரசியல் கொலையில் திரைப்பட இயக்குனர் மனைவியிடம் காவல்துறை விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடரும் பரபரப்புகள். பலஸ்தீன அரச தலைவரின் ஃபாத்தா அமைப்பிலும் கை வைத்த இஸ்ரேல். அல் அக்ஷா படைப்பிரிவு தலைவர் கமீல் மத்தா தெற்கு லெபனானில் பலி. ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் டிரம்பை கடுமையாக சாடிய பராக் ஒபாமா. டிரம்பின் நடவடிக்கை அமெரிக்கர்களை காயப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.